வேதத்துல தெளிவாய் போட்டிருக்கிறது நான்கு நாட்கள். ஹலலுயா, அவங்க அடக்கம் பண்ணி நான்கு நாள் ஆயிடுச்சு. ஹலலுயா, அவங்களோட யூத முறைப்படி அவங்க சாயந்தர நேரத்துலதான் அவங்க நாளா கணக்கு எடுத்துக்குவாங்க. அதனால மூன்று பகல் நாலு இரவு ஆயிடுச்சு. ஹலலுயா ஷபஹரி கர்மம் ஷபலாதரி கர்மா, அந்த நாலு நாளான மறித்து போய் நாரி போன புழுவெல்லாம் அழுகி போன அந்த சரீரத்தை ஹலலுயா உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மத்தில உயிரோடு இருக்கிறார். ஹலலுயா, நீங்க பிரச்சனை, நீங்க தாண்டி வந்த பிரச்சனை, ஹலலுயா நான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஹலலுயா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, இனி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று சொல்லுகிற மகனே மகனே, தேவன் சொல்லுகிறார், நான் உயிருள்ள தேவனாய் ஜீவனுள்ள தேவனாய் நான் உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கர் பஷ்மோ லோதுரு மஸ்த பலாக்கரா லீக ரஹசக்கர் பால ஷபலார வீதிக்கரமா. ஹலலூயா, இதய கதவுகளை எனக்கு திறந்து கொடு, உன் இருதய கதவுகளை திறந்து கொடு. லீக ரஷமலாக திரிக்கர புருஷமலா திரிவிக்கரமா. ஹலலூயா, எனக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள், எனக்கு பிரியமானது இன்னதென்று செய்ய கற்றுக்கொள் என்று கற்றுக்கொள்ளுமா. நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு பிரியமா இருக்குமோ. ஒரு பக்கம் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் இன்னொரு பக்கம் சுத்தாசானவன் உங்களை மிகச்சம் அடிமை அடிமைக்குள்ளாக்கி பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்வதற்கு அவன் தூண்டிக் கொள்வதற்கு நீங்க இடம் கொடுக்கறீங்க. உங்களுடைய மாம்சத்துல இடம் கொடுக்கறீங்க, உங்க வாயினால இடம் கொடுக்கறீங்க. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் பரிசுத்தர். துக்கப்படுத்தின காரியங்களுக்காய் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசி மன்னிப்பு கேட்கிறேன். உங்களை மன்னிக்கிறாச்சு. அற்புதம் நடக்காதபடி, அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்காதபடி ஆண்டவரே, தடையாயிருக்கிற எல்லா பிசாசுடைய கஷ்டப்பான பிச்சுகளை எடுத்து போடும்படி காலை வேலையில நோக்கி பார்க்கிறார். விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்கும்படி மறுபடியாய் சிங்காசனத்தில் நிறங்கி வந்து அந்தவிட வேதனைகள் தவிப்புகள் உதரித்திரம் தந்தைகள் சத்திரவுகள் அந்தவரே அதிக அதிக மாதங்களாக வருடங்களாக அந்தவரே ஸ்தோத்திரம் கனவுகள் அந்தவரை கண்ட கனவுகள் எல்லாம் அந்தவரை பாழாய் போனதே என்று சொல்லு. அல்லது வீட்டை குறித்து அந்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வீட்டை குறித்து நிலத்தின் பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் ஆஸ்பத்திரியில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே, ஓ வேதனைகள் ஆண்டவரே வழியை குறித்து தகப்பனே, இந்த காலை வேலையில ஆண்டவரே ஓ உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாத வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய தேவ பிரசன்னத்திற்கு நுழைந்த ஆண்டவரே, மகிமைப்படுத்தி ஆண்டவரே, அப்படியும் மறுபடியும் உண்மை அப்பான்னு கூப்பிடுவதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளை பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை தேடிக்கிற தேவன், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஹாலேலூயா, எவ்வளவு இக்கட்டான நேரத்திலையும் இதை செய்யாதே, இதை இப்படி செய்ய சொல்லி ஊழியக்காரர் மூலமாக வேதம் வேதத்தின் மூலமாக ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வார்த்தைகளால் ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சம்மட்டியை போல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நீங்க பேசி எங்களை உயிரூற்றுகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, நீ நாம மகிமைப்படணும், நீ நாம மகிமைப்படணும், உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆவியில் இருந்த அன்பை கொடுங்கப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா,
ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இருளான நாட்கள் நீங்கி போய் ஆண்டவரே, புதிய வெளிச்சத்தை ஆண்டவரே, இந்த கால வேலையில ஆண்டவரே சிலருக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற நம்பிக்கையை நான் பாக்குறேன் ஆண்டவர். அதை அப்படியே ரிசீவ் பண்றேன் ஹாலேலூயா. அது எனக்குதான், அது எனக்குதான் கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாக்கினார் என்று சொல்லுகிற ஹாலேலூயா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அது அப்படியே போய் சேரட்டும். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கத்த சொல்லுகிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்த சொல்லுகிறார். உன் கசுப்பான கட்டப்பான இருதயத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். உன் எரிச்சலை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறாம இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நிச்சயமாய் நடக்கும், அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய நான் திட்டம் வைத்திருக்கிறேன். காலையில் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் ஜபங்களை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிற தேவன் காலை வேலையில உங்களோட விடைபட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்கிறான், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவராக அல்ல ஆண்டவரே. இந்த நாள்ல நீங்க கேட்டுட்டீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க கண்ணீரை கண் காண்பவர் இல்ல ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு இந்த அதிகாலை வேலையில கண்டுட்டீங்க ஆண்டவரே. உங்க கை ஆண்டவரே எங்க கண்ணீரை துடைக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த அகாப்பே அன்பினால் ஆண்டவரே, உங்களுடைய மனதுருக்கத்தின் சார ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை கட்டி அனைத்து ஆறுதல் படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தந்துட்டீங்களே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அறிக்கை செய்கிற ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் என்று சுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, இதயத்தின் காயங்கள் ஆண்டவரே, வேதனைகள், எல்லா கலக்கங்கள், எல்லா துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே முற்றிலுமாய் எங்களை விட்டு எடுத்து போட்டவரே, நமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே
தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசம் வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவர் இந்த கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. காலை வேலை முதல் ஆண்டவரே, இரவு நாங்கள் படுக்கிற வரைக்கும் ஆண்டவர் இந்த பிரச்சனும் நீங்க பேசுற வார்த்தை ஆண்டவரே, ஆராதனை வேலையில எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே அந்த அன்பின் கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கப்பா. அல்லேலூயா. இந்த அரவணைக்குள்ளர, இந்த பாதுகாப்புக்குள்ளர, இந்த செட்டையின் நிழலுக்குள்ளர ஆண்டவரே, அக்கினி மதிலா எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இதை நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவராக புதிய ஆராதனை வேலை நம்மளோடு இடைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிற வசனம். அல்லேலூயா. சகோதரி சொன்ன மாதிரி அதே பிலிப்பியர் 4:13 வசனம், அல்லேலூயா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவேற்றுவார். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். Person you are speaking with has put your call on hold. Please stay on the line. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடான கொடி நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேக குறைவுகளை ஆண்டவரே, விசாசானவனும் ஆண்டவரே, எங்கள் மாம்சம் அதே அநேக குறைவுகளுக்கு வர ஆண்டவரே நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவரே, நிறைவான தேவன், நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீங்க. இந்த காலை வேளையில ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு அமிர்தத்தை ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. உங்க குறைவுகளுக்கு வர நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த குறைவுகளை பார்த்துக் கொள்வதற்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடணும். ஏசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அதே வார்த்தையை ஆண்டவர் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பிரச்சனை இருக்கலாம், ஆனாலும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பயங்கரமான போராட்டத்தை கூட இருக்கலாம், அந்த போராட்டத்துல நிக்கிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தின தேவன் நல்லவர். அல்லேலூயா. பலன் கொடுத்திருக்காரு, அதை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி பாராட்டுகிற ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஜூலி சிஸ்டர் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல அருமையான 7 நாட்களுக்கும் 7 ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல சபையை கொடுத்திருக்காங்க. அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாங்க, அதை நினைச்சு நம்மளுக்கு வீட்டை கொடுத்திருக்காங்க. நன்மைக்காகி வந்து நன்றியா இருக்கு. அல்லேலூயா. நன்றியா இருக்குன்னு சொல்லி 7 தொழுநோயாளிகள் வந்து குணம் பட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு தொழுநோயாளி மட்டும் இந்த ஏசப்பாட்ட நன்றி சொல்ல வந்தாரு. அவருக்கு அந்த நோய் உள்ள கம்ப்ளீட்டா எந்த ஒரு வடு கூட இல்லாம மாறின மாதிரி நீங்க முழுமையா ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும். நன்றி உள்ளத்தோடு இருக்கணும். நீங்க பிரச்சனை பரவாயில்ல, அற்புதத்துக்கு நடத்தி வந்திருக்கிறேன். பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவாக காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோட இருக்கையில இந்த கவலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதை தூரமா தூக்கி போட்டுட்டு, அல்லேலூயா, அவருக்கு நான் நம்ம ஸ்தோத்திரத்தோட நன்றியோட, எப்பப்பா எனக்கு இந்த தேவைகள் இருக்கு, நீ செய்வீங்கன்னு நம்புறேன், எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நன்றி உள்ளத்தோட அவரு நோக்கி போகலதான் அவர் நமக்கு பிரியப்பட்டு வருவார். என் பிள்ளை நன்றி, இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு வேதனையிலையும் நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கு என் பிள்ளை, என் மக, என் மகன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம தேடி வந்து அவர் நம்ம எதிர்பார்க்காததுக்கு மேலாகவே நமக்கு செய்யற தேவனாயிருக்கிறார். 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்படி நம்ம நன்றி உள்ளத்தோடு அவர் சமூகத்துல நமக்காக மாத்திரம் இல்ல, மற்றவங்களுக்காகவும், தேசத்துக்காகவும், எலெக்ஷனுக்காகவும், கர்நாடகாவில் நடக்கிற
போராட்டங்களுக்காகவும் ஸ்கூல்ல காலேஜஸ்ல ஒரு பயங்கரமான பிரிவினைவாதத்தின ஒரு சண்டையை உருவாக்கி உடுப்பிங்கிற ஒரு பட்டணத்துல 144 தடை சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யாரும் வெளியே வர முடியாதபடி வீட்டுக்குள்ள இருக்கிறபடி அந்த அளவுக்கு தேசத்துல அநேக பிரச்சனைகள் இருக்குது. தேசத்திற்காக நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்காக நம்ம சொந்தக்காரங்களுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க. அடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க. யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தான். அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஒரு வசனம் நேற்று ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார். இந்த ஜெபக்குழு அநேகர் என்னுடைய சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு நான் ஒரு ஓமையை சொல்லுவேன்னு சொல்லிட்டு லூக்கா 18 அதிகாரத்துல 4-5 வசனங்கள் சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா கடவுளுக்கு பயப்படாம ஒரு விதவை இருந்தாங்க. கடவுளுக்கு பயப்படாத ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட அது நல்லது கெட்டது எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி முறையிட முடியும் அப்படி சொல்லிட்டு இருந்த நியாயாதிபதி ஒருத்தர் தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான், அப்படி ஒரு மனுஷர் தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றார். அதுக்கு ஒரு வடிகால், ஒரு வழிதான் நம்ம எகோவாயிரு ஜெபக்குழு. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாம இருக்கிறதுக்கு ஒரு கதையை சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு விதவை, அவளுக்கும் அவங்களுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை. அந்த ஊர்ல கடவுளையும் மதிக்காத மனுஷனையும் மதிக்காத ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் முறையிடுறா, அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் அடிக்கடி போய் காலையில எந்திரிச்சோன்னா வீட்டு வாசல்ல நிக்கிறா. நைட்டு போய் எந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றானே தெரியாம நைட்டு 11 போய் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி அந்த டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாம, தொல்ல தாங்க முடியாம ஆண்டவர் அந்த பொண்ணுக்கு, அந்த அடிமைக்கு செய்தது போல தேவன் உங்களுக்கு குறித்த நாட்கள்ல ஆண்டவர் சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம பிலிப்பியர் 4 அதிகாரத்துல நம்ம படிக்கையில பிலிப்பு மிஷினரியில எருசலேம்ல கைது செய்யப்பட்டு அவர் ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்படுறாரு. அங்க சிறையிருப்புல இருக்கிறாரு. இந்த பிலிப்பியர்ங்கிற அந்த சபை மக்கள் மட்டும் ரொம்ப நன்றி உள்ளவங்களா, இவர் எங்கெல்லாம் ஊழிய செய்யறாரோ அந்த ஊழிய செய்யற இடத்துக்கு சில நபர்கள் மூலமா இவங்க காணிக்கைகளை, சபை மூலமா காணிக்கைகளை கலெக்ட் பண்ணி அனுப்புவாங்களாம் பவுலுக்கு. அவர் செய்யற ஊழியத்துக்கு அவர் அவ்வளவு உன்னதமா ஊழிய செய்தார். ஹல்லேலூயா. அவருக்குன்னு எந்த ஒரு ஆதாயத்தையும் பார்க்காம ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆவியானவரோடு கூட நெருக்கமா நடந்த ஊழியக்காரி யாருன்னா அந்த பவுலுங்கிறவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அவரை தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிலிப்பியர்ங்கிற சபை மட்டும் அவங்க சேர்ந்து அவங்களால முடிஞ்ச காரியங்களை, காணிக்கைகளை சேர்த்து அனுப்புவாங்களாம் ஆட்கள் மூலயமா, அவருக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமா. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நன்றி, ரொம்ப நன்றி உள்ளத்தோடு இந்த வசனத்தெல்லாம் சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு ஊழியங்களை தாங்கணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல முக்கியமா சொல்ல சொன்னது, எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு குறைவுகள் இருக்கலாம், ஆனா குறைவுகள்ல கொஞ்சத்துல ஒரு எலியாவுக்கு கொஞ்சூண்டு எண்ணெயில, எலிசாவுக்கு கொஞ்சூண்டு எண்ணெயில சாரிபாத்து விதவை வீட்டுல கொஞ்சூண்டு எண்ணெய், கொஞ்சூண்டு மாவு இருந்தது, அந்த எண்ணெயில ஒரே ஒரு அடையை சுட்டுட்டு வான்னு சொல்லி சொல்றாரு தீர்க்க தரிசி. அதுக்கு அந்தமா நான் இதை சாப்பிட்டு சாக போறேன், நானும் என் மகனும் முள்ளு பொறுக்கிகள் சொல்றாங்க. அதுக்கு சொல்றாரு, அதுக்கும் அந்த அம்மா கீழ்படைஞ்சு, சரி நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவர் பசியை ஆத்துட்டோம்னு சொல்லி ஒரு அடைய சுட்டுட்டு வர்றாங்க அந்த அம்மா. அது மூலியமா நிறைய ஆசீர்வாதம், அவங்க வீட்டுல குறையாத எண்ணெயும் குறையாத மாவு இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஹல்லேலூயா. அநேக நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க.
அந்த பெண்ணை குறிச்சு நம்ம சொல்லி ஆகணும். அழலி சூனேங்கிற ஊர்ல ஒரு கணம் பொருந்திய ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்தை ஆளுகை செல்றா செய்யறாங்க. அவங்களுக்கு வயசான ஒரு கணவர், அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அழலி அவர் இந்த மாதிரி எலிசா வந்து ஊழிய செய்யறாரு. அந்த அந்த பட்டணத்துல சூனேங்கிற ஊருக்கு அந்த மகளோட பேர் கூட போடல. சூனேங்கிற ஊர்ல அவங்க வசிக்கிறதுனால ஒரு நல்ல பணக்காரவங்க, நல்ல எல்லாரும் மதிக்கத்தக்க இடத்துல இருக்கிறாங்க. இவரு எலிசாங்கிற தீர்க்க தரிசிக்கு அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஊழியம் எல்லாம் செய்யல. அவர் செய்யற அதிசயங்களை பார்த்து, அவர் செய்யற ஊழியத்தை பார்த்து கனப்படுத்தணும்னு சொல்லி, இவர் தங்கறதுக்கு நம்ம வீட்டுல இடம் கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய கணவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க மாடி அறையில ஒரு ரூம் ஒழுங்கு பண்ணி, ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு படுக்கிற படுக்கை எடுத்து ஏற்பாடு பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலயே அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய அற்புத அதிசயம் செய்யறாரு. எனக்கு இவர் வந்து என்னுடைய ஜபத்தை கேட்கணும், என்னுடைய விருப்பத்தை கேட்கணும், எனக்கு ஏதாவது செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கவும் அவங்க சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி வர்றப்பெல்லாம் அந்த வீட்டுல போய் தங்குவதற்கும், அவங்க நல்லா கவனிய டீ காஃபி போட்டு கொடுக்கறதுக்கும், சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அவ்வளோ ரொம்ப கரிசனையோட தீர்க்க தரிசி எலிசாவை அந்த அம்மா கவனிச்சு கொள்றாங்க. ஒரு நாள் இவருக்கு ஞாபகம் வருது, எலிசா தீர்க்க தரிசிக்கு, இந்த அம்மா இவ்வளவு உதவி செய்யறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கான்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து சொல்றாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன், என் வீட்டுல எல்லாம் எனக்கு குறைவு இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை சொல்றாங்க. கர்த்தர் அந்த நிறைவான எண்ணத்தையும் இருதயத்தையும் நம்ம எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு அப்புறம் அந்த அந்த அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஎஸ்சி சொல்றாரு, இவனுக்கு இந்த அம்மாவுக்கு வயசான காலத்துல வயசான ஒரு புருஷ கணவர் இருக்காரு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது குடும்பத்துல. ஆனா வாலண்டியரா வந்து கேட்டா கூட அவங்க ராஜாட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுமா, ஏதாவது உதவி செய்யணுமாங்கிற அளவு கூட இவர் கேக்குறாரு. இறங்கி வந்து அந்த அம்மா ஒன்னும் சொல்லல, நான் நிறைவா இருக்கேன், கர்த்தர் என்ன நிறைவா சந்தோஷமா வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல பெண்மணி பாரு, அல்லேலூயா. அந்த ஒரு நிறைவான எண்ணம், குறைவுகளையும் நிறைவா இருக்கிற நான் நல்லா இருக்கேன், ஏசப்பாக்குள்ள நான் நல்லா இருக்கேன், அவர் திருப்ப என்ன தாங்கி கொண்டிருக்கேன், திருடத்தை போய் சொல்லுங்க, ஐயோ ஐயோ இது முடியல அது முடியல, கால் குடையுது, கை குடையுது, எங்க வீட்டுக்காரு பொருள் கருப்புல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைய அதிகமா பேச பேச பிசாசம் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள என்ட்ரா இன்னும் நம்மள வேதனைப்படுத்துவதற்கு நம்ம அதிகமா இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. நிறைய அந்த பெண்மணியை போல, சுனேமியால போல, நம்முடைய நிறைவான எண்ணத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த உடனே அந்த அந்த அம்மா போயிடுறாங்க. இவர் சொல்றாரு, நிறைவான கற்ப காலத்துல அவரு பிள்ளைய பெறுவாள்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த பிள்ளை அதிசயமா அவங்க அந்த வார்த்தையை சொல்ல இல்ல, இந்த அம்மா சொல்லுது அபத்தமான வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, என் கணவர் ரொம்ப வயசாயிட்டாரு, எங்களுக்கு உறவு மூலியமா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா அது நடக்குமா, அந்த அபத்தம் சொன்னதுனால அந்த பையன் வந்து வளர்ந்து தோட்டத்துல இருக்கையில தலைவலி மாதிரி இருக்கு, வீட்டுக்கு வர்றான், வீட்டுல இறந்து போயிடுறாங்க, அந்த பையன் இறந்து போயிடுறான். அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இவரு ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு இந்த எலிசா தீர்க்க தரிசி. இந்த அம்மா இவர் தங்கின அறையில மேல் மாடியில இந்த பையனை தனியா தூக்கிட்டு போய் அந்த பெட்ல போடுறாங்க. போட்டுட்டு ஒரு இன்டிமேஷன் கணவரை கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு கழுதை எடுத்துட்டு போறாங்க. அவங்க சொல்றாரு, என்ன அவங்க வரையிலே ஒரு கலக்கத்துல வர்றாங்கன்னு சொல்லி அப்ப கூட அவரு அழுது அழுகல புலம்பல கத்தல. பையன் இறந்து போயிட்டாங்க, வீட்டுல போட்டு வந்திருக்காங்க, ஏதாவது நடக்குமா, நீ அங்க வந்து சொல்றாங்க, நீ நான் ஒண்ணுமே கேட்கல, குழந்தையும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல, நீங்களா வந்தீங்க, ஒரு குழந்தைய உட்பட அவ்வளவு சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்த்தேன், இப்ப அவன் செத்து போயிட்டான், தலைவலி வந்து செத்து போயிட்டான், நீங்க தான் வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்க தரிசிட்டு அந்த அம்மா கேக்குறாங்க. உடனே கேஆசி அவனுடைய உதவியாளரை அனுப்புறாரு, நீ போய் இந்த கோலை வச்சு ஜப்ப கோலை வச்சு அந்த பையனை உயிரோட எழுப்பிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் முன்னாடி போறான், அந்த அம்மா உடல நீங்க தான் வரணும்னு சொல்லி புரியவாதமா கையோட இழுத்துட்டு போய் அந்த மாடி அறையில அவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு அந்த பையன் மேல படுத்து அவரு வாயில ஊதுறாரு. அந்த பையன் இறந்து போன பையன் உயிரோட எழுந்துறான். அல்லேலூயா. அந்த பெண்ணுடைய அந்த சுபாவத்தை பாருங்க, அவளுடைய சுபாவமே ஒரு கடவுளும் அந்த தீர்க்க தரிசியும் உங்களுக்கு உதவி செய்யணும், இக்கட்டான நிலையில ரொம்ப மோசமான சோதனை காலங்கள்ல நம்ம உதவி செய்வதற்கு அவரை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம குணாதிசயங்கள் இருக்கும்.
ஊழியங்களை தாங்கணும். ஜூலி சிஸ்டரா இருந்தாலும் இவ்வளவு பேர் இருக்கிறோம், 350 பேர், 370 பேர் டெய்லி காலையில அட்டன் பண்றோம். முடிஞ்சவங்க ஒரு சின்ன காணிக்கையினால ஒரு 100 ரூபாயில காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சேன். மாசம் மாசம் அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சின்ன காணிக்கைகளை நம்மளுக்கு உதவி செய்ய, நம்ம பாஸ்டரா இருக்கலாம், நம்ம சபை நடத்துறவங்களா இருக்கலாம், நம்ம ஜூலி சிஸ்டரா இருக்கலாம், ஜூலி சிஸ்டருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க கனப்படுத்தணும். இல்லாட்டி சில ஊழியக்காரங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டா தொடர்ந்து பேசிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு காணிக்கைகளால கனப்படுத்தணும். அல்லேலூயா. கனப்படுத்துவது ரொம்ப முக்கியம். இந்த காரியங்களை, ஒழுக்கங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அது மூலயமா கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு ஆத்மாவா, ஒரு மகனா மகளா நம்ம வாழையில கடவுள் ஏற்ற நேரத்துல வரையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவருடைய நேரத்துலதான் அற்புதம் நடக்கும். இன்னைய தினத்துல நிறைய அற்புதங்கள், ஆராதனை வேலை நடந்திருக்கு. ஆனாலும் நிறைய நேரம் காத்திருக்கு, உங்களுக்கு இன்னும் பொறுமையோட இருக்குன்னு சொல்றாரு. தொடர்ந்து என் ஜெபத்துக்கு வாங்க, ஊழியக்காரங்களை கனப்படுத்துங்க, நல்ல பிரியமுள்ள பிள்ளைகளா வாழுங்க. வாயினால அசிங்கமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், சாபமான காரியங்கள், அடுத்தவங்களை திட்டுறது, சபிக்கிறது, எல்லா காரியங்களும் அவங்க எனக்கு எதிராக செஞ்சிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எதிராக பேசிட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்க மன்னிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிற உள்ள நம்ம இடத்துல வரும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.